வெல்கம் டு மனோ டாக்ஸ். போன வீடியோவில் நம்ம மற்ற கிரகத்தில் எவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தோம், அதாவது செவ்வாய் கிரகம் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்ற கிரகங்களை பற்றி பார்க்கலாம். வியாழன் கிரகத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த வியாழன் கிரகம் தான் சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய கிரகம். இது நம்ம எர்த்தை விட 318 மடங்கு மாஸில் ரொம்ப பெருசு. அதனால் இதோட கிராவிட்டியும் 2.5 மடங்கு பெருசு பூமியை விட. எவ்வளோன்னா 24.7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எடையும் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, நம்ம பூமியில் 100 கிலோ இருக்கிறோம்னா வியாழன் கிரகத்தில் வந்து 230லேருந்து 250 கிலோ வரைக்கும் இருப்போம். இன்னொன்று, வியாழனுக்கு வந்து சர்ஃபேஸ் கிடையாது, அதனால நம்மளால் ஃபிசிக்கலாக குதிக்க முடியாது. ஒரு கற்பனை தான் எவ்வளோ ஹைட்டு குதிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு வாயு கிரகம், அதாவது இந்த கிரகம் வந்து ஃபுல்லாக வாயுக்களால் ஆனது. ஹைட்ரஜன், ஹீலியம், அந்த வாயுவால் தான் 87% இதோட மாஸ் இருக்குது. கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதில் வெறும் 6 இன்ச் அளவுக்கு தான் நம்மளால் குதிக்க முடியும். இந்த கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதோட சென்டர் பகுதிக்கு போனால் நம்ம எலும்புலாம் சுக்கு நூறாக நொறுங்கிரும். அடுத்து சனி கிரகம். இதுவும் ஒரு வாயு கிரகம் தான். இங்கேயும் ஃபுல்லாக ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருக்கும். இதுக்கும் சர்ஃபேஸ் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் 2வது பெரிய கிரகம் இந்த சனி கிரகம் தான். இது நம்ம பூமியை விட 95 மடங்கு பெருசாக இருக்குது. ஆனால் இதோட கிராவிட்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமியை ஒத்து தான் இருக்குது, அதாவது 10.7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதனால நம்ம பூமியில 100 கிலோ இருந்தனா நம்ம சனி கிரகத்தில் 110 கிலோ இருப்போம். இது வந்து வாயு கிரகங்கிறதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால இந்த கிரகத்தை முங்குற அளவுக்கு ஒரு தண்ணிக்குள்ளே போட்டால் கூட இது மிதக்க தான் செய்யும். சனி கிரகத்தில் நம்மளால் ஒரு 0.4 மீட்டர் அளவுக்கு தான் ஜம்ப் பண்ண முடியும். இனிமே வர்ற கிரகமான யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ எல்லாமே பனி கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்கும். ஏன்னா இது சூரியன்ல இருந்து ரொம்ப 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 தூரத்துல இருக்குது. யுரேனஸ்ல கிட்டத்தட்ட பூமி மாதிரி தான் கிராவிட்டி வந்து 8.87 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம பூமியில 100 கிலோ இருந்தோம்னா யுரேனஸ்ல வந்து 89லேருந்து 90 கிலோ வரைக்கும் இருப்போம். யுரேனஸ் வந்து பூமியை விட கிட்டத்தட்ட 14.5 மடங்கு பெருசு. இந்த யுரேனஸ்ல வந்து நம்ம ஒரு 1.7 ஃபீட் அளவுக்கு நம்ம குதிக்கலாம். ஆனா இது பனி கிரகங்கிறதுனால நம்ம அங்க ஃப்ரீஸ் ஆயிடுவோம். அடுத்தது நெப்டியூன் கிரகம். இதுவும் ஒரு பனி கிரகம் தான். இது நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 17 மடங்கு பெருசு. அதனால இங்கே கிராவிட்டியும் அதிகமாக இருக்குது, அதாவது 11.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. இதனால நம்ம பூமியில் 100 கிலோ இருந்தோம்னா நெப்டியூனில் வந்து 120லேருந்து 125 கிலோ வரைக்கும் இருப்போம். இங்கே வந்து நம்மளால் ஒரு 1.3 ஃபீட் அளவுக்கு குதிக்க முடியும். அடுத்தது ப்ளூட்டோ. இதுதான் சோலார் சிஸ்டத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன கிரகம். இது நம்ம பூமியை விட 454 மடங்கு சின்னது. இங்கே கிராவிட்டி ரொம்ப புவராக இருக்குது, நிலாவை விடையும் கம்மி. எவ்வளோன்னா 0.66 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். அதனால இங்கே வந்து நம்ம வெயிட் ரொம்ப கம்மியாக இருப்போம். எவ்வளோன்னா, நம்ம பூமியில் 100 கிலோ இருக்கிறோம்னா ப்ளூட்டோவில் வெறும் 7-8 கிலோ தான் இருப்போம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம எக்ஸசைஸே பண்ண வேண்டாம். இங்கே வந்து நம்ம வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம 7 மீட்டர் அளவுக்கு குதிக்கலாம். நம்ம அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு 20 செகண்ட் வரைக்கும் எடுக்கும். நீங்கள்லாம் எல்லா கிரகத்துலேயும் ஜம்ப் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.